Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் தீண்டும் இன்பம் பாகம் 16. என்ன செய்யணும் என்றாள் அகல்யா பதற்றத்துடன். அவன் சட்டையில் இரத்தக்கரை இருந்தது. அந்த திருச்சி பையன் ஸ்ரீதருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பக்கத்தில் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கான். உன்னை பார்க்கணுங்கிறான், உடனே வர்றியா? பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். சீனு, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. எந்த வார்டு சொல், நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். சீனு முகத்தை சுருக்கி கொண்டு அழுகிற மாதிரி இருந்தான். வானா உடனே வருவியா? ஆள் செத்து போகிறாப்புல இருக்கான் இல்லையா? உன் பேரையை சொல்லிகிட்டு இருக்கான். அகல்யா பதற்றப்பட்டான். சிஸ்டர், ஒரு கால் மணி நேரம் போயிட்டு வரலாமா? பணம் கட்டணுமே, நாளைக்கு ஆப்ரேஷன் முதல் கேஸ் ஒன்று தான். எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் பணம் கொண்டு வருவார், அவர் இருக்க சொல்லுங்கள். நான் பக்கத்தில் ராய்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். டாக்டர் 8 மணி ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க, அதுக்குள்ளே வந்துடணுமா? அவங்களே பிபி எல்லாம் செக் பண்ணுவாங்க. சரி சிஸ்டர். அவள் அருகில் வந்து பண்ணிக்கிறேன் இல்லை நாளைக்கே. ஆ, நிச்சயம் என்றான். என்னாச்சு? அகல்யா மோட்டர் சைக்கிளின் பின்னால் உட்கார்ந்து கொண்டு கேட்டான். சீனு தயக்கத்திலும் தெரியல, ஆக்சிடென்ட்னு தோணுது, சாலை விபத்து என்றான். அவன் வியர்த்திருந்தான். நீ எப்படி அவனை சந்திச்சு? ஹாஸ்டலுக்கு வந்திருந்தான். ஆக்சிடென்ட் அங்கே தான் நடந்ததா? ஆமாம். சீனு, போய் சொல்கிறியா? இல்லைம்மா. அவனை நீங்கள் ஏதாவது அடிச்சு கிடிச்சு? ஜே ஜே, எனக்குனவே நீ படபடப்பாக வந்ததை பார்த்தா. ஆஸ்பத்திரி பார்க்கிங் லாட்டில் பைக்கை நிறுத்திவிட்டு டோக்கன் வாங்கி கொண்டு சீனு அவசரமாக ஓடினான். அகல்யா சிரமத்துடன் அவனை தொடர்ந்தான். கேஷுவல்ட்டிக்கு சென்றபோது ஸ்ரீதரை இன்டென்சிவ் கேருக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று தெரிந்தது. நோயின் பல அடையாளங்களை காட்டும் வார்டுகளை கடந்து ICUக்கு வந்தார்கள். சுவரில் ஆக்சிஜன் லைன் அங்கங்கே கிளை பிரிந்து படுக்கை படுக்கையாக கொடுக்க அதில் ஒன்றில் உருத்தெரியாமல் கிடந்தவனின் சட்டை அடையாளத்தில் சீனு அருகே சென்று சொல்லியிருந்த ஸ்ரீதர், ஸ்ரீதர், அகல்யா என்றான். அவன் மூக்கில் குழாய் சுவாசத்துக்கு உதவி கொண்டிருக்க கைகளில் ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருந்தது. பட்டை பட்டை பேண்டேஜையும் மீறி இரத்தக்கரை. மூச்சு திணறிக் கொண்டிருக்க மானிட்டர் பொருத்தப்பட்டு அதிலிருந்து இதய துடிப்பிற்கேற்ப வரும் ஒளி அடிக்கடி பிறழ்ந்து கொண்டிருந்தது. அவளை பார்த்து ஸ்ரீதர் எழுந்திருக்க முயன்று விழுந்தான். எந்திரிக்கக்கூடாது என்று அதட்டியது நர்ஸின் குரல். அகல்யாவின் கையை நாடினான். அகல்யாவுக்கு அழுகை வந்தது. என்னாச்சு, என்னாச்சு ஸ்ரீதர்? அவன் அவளை அருகில் வர சொன்னான். அவளுடன் பேசுவதற்காக இத்தனை நேரம் மிச்ச சக்தியை சேர்த்து வைத்திருப்பவன் போல தடுமாறி தடுமாறி கிணற்றுக்குள்ளிருந்து பேசினான். சீனு தர்மசங்கடமாக ஒதுங்கி கொள்ளும் முன், அகல்யா, அகல்யா, ஆக்சிடெண்ட்டில் புத்தி பசுக்கு என்னென்னவோ வளர்றான், கண்டுக்காத என்றான். ஸ்ரீதர் நடுங்கும் கையால் சீனுவை சுட்டி காட்டிட்டாங்க. அகல்யா அவன் மார்பை நினைத்தான். ஐம் சாரி ஸ்ரீதர், என்னால் தானே? இல்லை, தண்டனை எனக்கு வேணும். இல்லை இல்லை, பிழைச்சி வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா ஒருவர் சொல்லிடுறேன், இவ தான் என் மனைவின்னு. உனக்கு இஷ்டம் தானே? அகல்யா திணறினான். எனக்காக வெயிட் பண்ண அகல்யா, சரியானதும் கல்யாணம் பண்ணிட்டுலாம். அந்த சம்பவத்தால் உன் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. தொந்தரவு செய்யாதீங்கம்மா, கிரிட்டிக்கலாக இருக்காரு, சீஃப் வராரு, சத்தம் போடுவார், விலகிக்கிங்க. பல டாக்டர்கள் பரிவாரமாக வந்து அவனை புடை சூழ்ந்து கொள்ள சாட்டில் அடர்த்தியாக எழுதியிருந்ததை பெரிய டாக்டர் விரைவாக புரட்டினார். அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அகல்யா விலகி நின்றாள். அருகில் சீனு தலைகுனிந்து நின்றான். சீனு, அவன் அடிச்சிங்களா? நான் இல்லை. ஏன் சீனு போய் சொன்னேன்? எல்லாம் ரகுதான். பிரமோதும் உண்டா இதில்? பிரமோத் தான் ஸ்ரீதரை ஹாஸ்டலுக்கு அனுப்பினான். சுற்றிலும் சக்கரத்திரை அமைக்கப்பட்டு தனி அறை போல் பண்ணினார்கள். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை உருட்டி கொண்டு வந்து நட்டு கழற்றினார்கள். பீப் பீப் என்று அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருந்த ஸ்ரீதரின் மானிட்டர் பீப் என்ற ஒரு குரலில் ஒலிக்க அகல்யாவுக்கு வயிற்றை கலக்கியது. எனவும் இன்ஜெக்ஷன் எல்லாம் பெரிய ஊசியில் அவன் மார்பில் நேரடியாக கொடுக்கப்பட்டது திரை இடைவெளியில் தெரிந்தது. அகல்யா மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். சிலிண்டர் அவசரமாக திறக்கப்பட்டு அதன் டியூப் கழன்று கொண்டு மீண்டும் இணைப்பதற்கு முன் பிஸ் என்று ஒரு பெருமூச்சு விட்டது, உயிர் பிரியும் சத்தம் போல. ஜாஸ்தி அடிச்சிட்டான் என்றார் சீனு. எதுக்கு, எதுக்கு? ஆ, உனக்கு செய்ததுக்கு தண்டனை கொடுக்கத்தான். நான் தண்டனை கொடுக்க சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? அடிக்காதீங்கன்னு தானே? உங்களை போல கிராதவங்க இருப்பாங்களா? என் பேரில் தப்பு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. என்ன விட்டுருமா, நான் தான் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்தேன், இல்லைனா அங்கேயே செத்துருப்பான். இந்த ஆள் பேர் என்னங்க? ஸ்ரீதர் சார். உறவுக்காரங்க வந்திருக்காங்களா, அப்பா அம்மா? யா சார். சீனு அகல்யாவை பார்க்க, வந்திருக்கேங்க என்றார். நீ யாருமா? மனைவி. தாலியை காணுமே.
ஏ சுமார் ரடே என்றான் சீனன். ஐ ஆம் சாரி மிஸ்ஸஸ் ஸ்ரீதர், அவரை எங்களால் காப்பாற்ற முடியல, நிறைய ரத்த சேதம், ஐ ஆம் வெரி சாரி. என்ன வயசு அவருக்கே? சீனு அவள் கையை பிடிக்க மூர்க்கத்தனமாக உதறினாள். போலீஸ் வந்திருக்காங்களாப்பா? ஆக்சிடென்ட் கேஸ் தானே இது? ஆமாம் சார் என்றவர் காவல் அதிகாரி. இல்லை சார், அந்த ஆளை மூணு பேர் அடித்தே சாகடிச்சிருக்காங்க, அதான் உண்மை சார் என்றால் அகல்யா தெளிவாக தலையை முடிந்து கொண்டான். நீங்கள் பார்த்தீங்களாமே? இல்லை. ஆனால் இதற்குள் ஸ்ரீதரின் முகம் மூடப்பட்டு படுக்கையிலிருந்து ஸ்ட்ரெச்சருக்கு நகர்த்தினார்கள். அகல்யாவை நாடிய கை தொங்கிக் கொண்டிருந்தது. வரீங்களாமே, கையெழுத்து போடணும். செத்துட்டாரா? ஆச்சே சீனு, அங்கே அப்பா அம்மா வரணுங்க திருச்சியிலேருந்து, அது வரைக்கும் மார்ச்சரியில் வச்சுருக்கணும். பாடியை யார் பொறுப்பேற்று போகிறாங்க? அவங்க தாங்க. மனைவிங்கிறாங்க? அது வந்து வேறு விஷயங்க. புரியுது. அகல்யா காற்றோட்டமாக இருந்த காரிடாரில் வந்து கைப்பிடிச்சவர்கள் சாய்ந்து மார்பை பிடித்து கொண்டு மூச்சு திணற அழுதா. பிரமோத் வேகமாக வந்து, என்ன அகல்யா, என்னாச்சு சீனு, என்னடா? எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீதரை கொண்டுட்டீங்க என்றாள் அகல்யா. நான் வளர்றேன், நான் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சீனு என்னடாச்சு? ரகு பையன்கிட்ட நீ ஸ்ரீதரை அனுப்பிச்சிருந்த பாரு, அவனை வேளச்சேரி அண்டை கூட்டி போய் கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சிட்டான். பையன் ரொம்ப வீக் ஹார்ட் போல் இருக்கு, புஸ்குன்னு போயிட்டான். அட பாவி, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? லேசாக தட்டி அனுப்பு தானே சொன்னேன்? லேசானு தானே சொன்னேன்? படுவாவி பாவி, பாரு என்ன போட்டு ரேக்காத. ரகுவோட அகராதியில் லேசாங்கிறது இந்த ரேஞ்ச் தான் பிரமோத. நீ ஏன் அவனை எங்கிட்ட அனுப்பிச்ச? போட, அதுக்காக இப்படியே அடிக்கிறது. ஸ்டாப் இட் என்று அகல்யா கீச்சுக்குரல் அலறினாள். எந்த மனிதாபமானும் இல்லாமல் இப்படி ஒருத்தனை அடித்து சாப்பிடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கடவுள் தண்டிக்க மாட்டார் என்ன எண்ணமா? பிரமோத், ஐ ஆம் சாரி அகல்யா, இது மன்னிப்பே இல்லை, நான் பண்ணது தப்பு. ஆனால் இந்த மேட்டர் இத்தனை விபரீதமாக போகும் தெரிஞ்சிருந்தா நீயே அவனை அடிச்சிருப்பியா? அதானே சொல்ல வர்றேன். அவனுடைய சங்கடத்துடன் பார்த்து, ஐ ஆம் சாரி சாரி. ஒரு வார்த்தையில் எல்லா பாவமும் கரைஞ்சிருதா? பாரு பிரமோத், என்ன ஆனாலும் சரி, நான் போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். நீ ரகு சீனு மூணு பேரும் சேர்ந்து அவனை அடித்து கொண்டுட்டு தான் எனக்கு சந்தேகம் இருக்கிறதா? நான் கொடு, ஆனால் அதை உன்னால் நிரூபிக்கவே முடியாது. கொடுக்கத்தான் போகிறேன். நீங்களாம் நாசமாக போகணும். கடவுளுங்க கண்ணை பிடுங்கி எடுத்து குருடனாக்கணும். அப்போ தான் கடவுள் இருக்காருன்னு நம்புவேன். செத்துப்போங்கள கலாதங்களா? பிரமோத் அவளை பிடிக்க முயற்சிக்க பலவீனமாக அவன் மார்பில் குத்திவிட்டு அவன் கையை கடித்தான். அவன் உதறிக்கொண்டு விலகினான். துவண்டு சரிந்து கீழே உட்கார்ந்து மூக்கை சிந்தி கொண்டு அழுதாள். அங்கே இருந்த சாந்தகுமார் என்று பெயர் படித்த தினவாணி பத்திரிகை நிருபர், சகலியா நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி பத்திரிகைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா? நிச்சயம் என்றாள். கிளிக் என்று ஒரு ஃப்ளாஷ் பிரமித்தது. தொடரும்.